ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர் எபிசோட். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கோரை வந்து ட்ரை பண்ண போறோம். அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா 1.19 புதுசா வந்திருக்க வெர்ஷன்ல தான் ட்ரை பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? ஏகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய வாட்டி சாவோம், நிறைய வேர்ல்டு கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு வாட்டி சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டுக்குள்ளே உன்னால போக முடியாது, அவ்வளவுதான், டெட் டெலிட் தான். அப்ப மறுபடியும் கிரியேட் பண்ணணும், அதே பேர்ல கிரியேட் பண்ணிக்க வேண்டியதானே. எடுத்தோடனே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது காலையிலயா இல்ல ஈவினிங்காடா? ஆக்சுவலா ஷேடர் வேலை காட்டு, ஏதோ ஒண்ணு மிதக்குது, டேய் வழிய விடுங்கடா. ஏய் இதுதான் அங்க பாரு, ஒரு ஆடும் கிடைக்கலையே, முடிஞ்சுதா? என் தெரிஞ்சு இப்பதான் மதியம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். காலையிலதான் எவ்வளவு வெளிச்சமா இருப்பாரு, காலையில விட்டுருக்கானுங்க. அதுக்கு வந்து நம்ம ஈவினிங் மாதிரி கொஞ்சம் இதுவாங்க பாக்கும் போது ஈவினிங் மாதிரி தெரிஞ்சது. கரெக்டா குடுங்கடா ஒரு ஜம்ப். தண்ணிக்குள்ள விழுந்து முங்கி செத்துற போற, எப்படி வேணா சாகு நடக்கலாம். எல்லாத்தையும் செஞ்சாச்சு, கரெக்டா இருக்கும். இப்ப இதை உடச்சுக்கிட்டு போட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்மளோட முதல் டார்கெட்டே ஆடு கண்டுபிடிக்கிறது தான். பெட்டு செஞ்சு செய்யணும், ஏன்னா ஹார்ட் கோர்ல எல்லாம் நம்மளால சர்வே பண்ண முடியாது கன்ஃபார்மா. அப்ப வர நைட் ரொம்ப நேரம் போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள் ஆகுதுன்னா ஒரு 2-3 வாரம். இந்த ஷேடர்னால இப்படி போயிடும் கட்ட வீடு கன்ஃபார்மா சிப்ரக்குன்னு நினைக்கிறேன். ஏய் ரொம்ப இதுவா இருக்குடா, சாதாரணமா இருக்கு. சிப்ரக்கா தான்டா இருக்கணும். என்னடா சிப் இருக்குதா இல்லையா? சிப்ரக்கு தான் உள்ள கண்டிப்பா ஏதாவது செஸ்ட் இருக்கும், அதுதான் நமக்கு தேவை. ஓ, ஆனா நம்ம இத தேடிலாம் போவோம், எவ்வளவு ஈஸியா இருக்கு. இங்க நம்ம வந்து ஆட தேடி வந்தோம், அந்த தண்ணியிலே நடுவுல சிப்ரக் கிடைச்சிருச்சு. திரும்படா டேய், பொசிஷன் வாங்க ப்ரோ. இது எஃபிபி மாத்துறதுக்குள்ள என்னடா இது? ஐயோ, என்ன ஷிப்பே முடிஞ்சிருச்சு. டேய் இது தம்மா துண்டுடா, ரொம்ப சின்னது. வேற ஏதாவது உள்ள போறதுக்கு வழி இருக்கான்னு பாப்போம். இதுக்குள்ள கண்டிப்பா வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறி பாக்குறேன் சார். ஏதாவது செஸ்ட் இருந்தா கொடுங்க சார், சோத்துக்கு கஷ்டப்படுறோம். ஏய் என்னடா இங்க ஒரு ஓட்டை? ஐயோ, மறுபடியும் அவ்வளவுதான். அதே செஸ்ட். வா, எமரல்ட், லாபிஸ், அயனா, கோல்டு, என்னடா எவ்வளவு கொடுக்குறீங்க? எக்கச்சக்கமா கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம வந்த அல்டிமேட் கோல முதல்ல மறந்துட்டோம். ஆமா, ஆனா இது வெர்ஷன் வேறல்ல. அந்த அப்டேட் எல்லாம் ஒழுங்காக பாக்கல. இது பேரு பிரிட்ஜ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. ஓ, இதெல்லாம் அப்டேட்ல மாறல. இல்ல இல்ல, பிரிட்ஜ் வாரஸ் இருக்கும், ஆனா இந்த மாதிரி ஒரு லுக்ல நம்ம பார்த்ததே இல்ல. பிரிட்ஜ் வாரஸ் எப்பவுமே ஒரு இதுல தான் இருக்கும், இப்பதான் தனியா இருக்கு. இங்க பேரு மாடெல்லாம் வேற இருக்கு ப்ரோ. அங்க பேரு குதிக்குது ஆடு இல்லையா? ஆடுதான் வேணும். ஆடு, டூ காட் சம் மாடுச்சி ஆடுல, டூ காட் சம் ஆடு. ஏய் என்னது அங்க பேரு தலைவ? ஆனா நான் சோலோவா நிக்கிறான் ப்ரோ. ஹலோ சார், உங்க கூட யாரும் இல்லையா? எங்களுக்கு மூணு ஆடு வேணுமே. கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க, கூட்டு போதா? ஆ, கூட்டு போ, கூட்டு போ தலைவா. யாருமே இல்ல தலைவா, நீ சாவு முதல்ல. உன்னோட ஒரே அடியில செத்துட்டான். கையில வச்சிருக்கிறது உட்டு தானடா. ஹார்ட் கோர்ல ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கா? உங்க ஆட்கள் யாருமே காணுமே நண்பர்களே. டைம் ஆகுது, இருட்டிற போது நம்ம முதல்ல தேடுவோம்டா. இல்ல இல்ல, இங்க எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல. என்னடா ரூயின்டு போர்ட்டல் எல்லாம் வருது? இதே இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும் போல. அங்க பாருங்க ப்ரோ, எங்க
அங்கே பாத்தீங்களா இல்லையா? அங்க வெள்ளாடாது இருங்க. ஏய் ரெண்டு ஆடு நினைக்கிறேன்டா. ரெண்டு எல்லாம் இல்ல, மொத்தமே இருக்கு, மூணு இருக்கு. மூணு? ஆஹா, நாலு இருக்கு. ஓ, நாலா? இல்லையே, இருக்கு இருக்கு. ஆமா ஓகே, அவ்வளவுதான். ஒட்டமைங்க தான் இருக்காங்க. போத நம்ம பெட்டு. சரி தலைவா, டை நீங்க ஒரே அடியில சாவறானுங்க. இது எப்படி அப்டேட்ல மாறிடுச்சா? எனக்கும் புரியல. ஒரே அடியில சாவற மாதிரி. சார் 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 சார், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு தேவைப்படும். அங்க பாரு, இன்னும் ரெண்டு. வாங்க வாங்க தலைவா. கமான் கைஸ், ஏல குட்டியா இருக்குடா. ஏய், நடுல வராத, குட்டில அடிச்சா ஒண்ணும் வராது. பெருசுதான் நமக்கு தேவை. இது கருப்பாடா. அவ்வாடா, ரூயின்ட் போர்ட்டல். போர்ட்டல் போணுமா? போலாம். அங்கேயே செஸ்ட் இருக்கும்ல. இது என்ன? இது கிரேவல்ல. கிரேவல் ஷேடர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. கிரேவல் தான். இரு, பிளிண்ட் கிடைக்குமே. பிளிண்ட் பிளிண்ட் கிடைக்கிற மாதிரி தெரியலடா. ஏமாத்திட்டானுங்கடா. போட்டு பாரு, வருதான்னு. அங்க போகணுமா? இரு, அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காபுல் ஸ்டோன்ஸ் எடுக்கணும்டா. ஆ, வந்துருத்து நண்பரே. இப்பதான் இந்த மட்டனை வந்து வேக வைக்கிறதுக்கு ஃபர்னஸ் ஆச்சு ரெடி பண்ணி அடுத்து அங்க ரூயின்ட் போர்ட்டல் போக வேண்டியதுதான். வுட்டுல இருந்து ஸ்டோன் செய்யாம டைரக்டா நம்ம அயன் தான் நண்பர்களே செய்ய போறோம். இந்த மாதிரி ஒரு லூட்டு யாருக்காவது கிடைக்குமா பாருங்க. வந்து இறங்கின உடனே இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. அவ்வளவுதான், இது ரெண்டு விளையாடுறதே ஒரு இதுதானே, மனதைரியம் வேணும். அதனால நம்ம இந்த இந்த வீடியோல எத்தனை இதுக்கு போவோம்னு தெரியல. நினைக்கிறேன் சோறு வேற கம்மியா இருக்கே, சோறு இருந்தா லைஃப் ஏறும். இருடா ஐயோ, என்னடா மான்ஸ்டர், ரொம்ப பதறப்படாதீங்க. சோறு போடும், சீக்கிரம் ஏறிடா. அவன் கூட எங்க போயிட்டா கேட்டு போடுறான். ஆமா ஆமா, ஓவரா கேக்குது. ஐயோ இரு, நான் இதை உடச்சிட்டு தூரமா எங்கேயா போயிருவா? அதான் படுத்தாதான் மான்ஸ்டர் நியர்பைன்னு காட்டுதே. வேண ஓ, அத நான் கவனிக்கல. சாரி. அப்பாடா, மட்டன் தின்னுவோமா? மட்டன் சுக்கா காலங்காத்தாலே. எல்லாரும் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தந்தூரியா? தந்தூரியில ஸ்மோக்ல வரதுல ஃபர்னஸ்ல எது செஞ்சாலும் கிரில்லு அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதா. கோழி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்ப நமக்கு அடுத்து செய்ய வேண்டிய வேலை சோறு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க தல. கிடைச்சிக்கிட்டே இருக்கு நமக்கு. நம்ம வந்து ஹார்ட்கோர் விளையாடியே நம்ம பணக்காரன் எல்லாம் போலயே. எடுத்த உடனே நமக்கு இவ்வளவு லூட்டு கிடைக்கும். இங்கே நிறைய செஸ்ட் கிடைக்கல. போன வாட்டி எத்தனை செஸ்ட்? ஒரு அணை ஒரு ஷிப் இருக்கு, ஒரு செஸ்ட் தானே. இல்ல இல்ல, பெருசா தான் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் நிறைய இருக்கும். டிராப்டோர் வழி விடுறோம். மூச்சு விட முடியல. செஸ்ட் தானே. என்னடா ஓபன் ஆகல? ஹலோ சார், ஓபன் பண்ணுங்க. என்னடா லாக்ல இருக்கு கீ? செஸ்ட் லாக்ல இருக்கும். அதான் ஏன் ஓபன் ஆகல தெரியலையே. இப்பெல்லாம் ஆகும். என்னடா சம்பந்தம்? ராக்கி பாய் கூட வந்த போது எவ்வளவு வேற லெவல்ல தங்கம் கிடைச்சது. அது மாதிரிதான் கிடைக்குது இப்பயும். ஷிப்ரேக் சும்மா இல்லடா, நிறைய கிடைக்குது. இது பாரு, இது மேல தனியா இருக்கா, இது உள்ளே இருக்கும். சொல்ல கண்ணுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு. கட்ட
கட்டை என்றா சிப்ரக்கா? கன்ஃபார்ம் சிப்ரக்கு தான். தண்ணியில தண்ணியில தண்ணி இல்ல, கட்டை இருந்தாலே சிப்ரக்கு தான். நமக்கு தேவை லூட்டு, அவ்வளவுதான். இது மூடாது இருக்கே, பர்ஃபெக்டா இது பாக்குறதுக்கு. போன வாட்டி இந்த மாதிரி இடத்துல தானே இன்னொன்னு இருந்தது. ஆமா, அப்படியே இதுக்கு மேல இருந்து நோண்டிட்டு உள்ள போய் பாக்கலாமா? இருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா கிடைக்கல, மேப்புக்கு போய் நமக்கு எதுவும் கிடைக்கல. இருக்கடா போவாம எப்படி மேல ஏறி போய் அவுட்ர போடுவோமா? கண்டிப்பா போயே ஆகணும். வேற லெவல்ல இருக்கு. இன்னும் கிட்ட போக போக பாருங்க, லோட் ஆகுது. இனிமேதான் என்னடா இது பாக்குறதுக்கே வெறித்தருக்கானுங்க. பெரிய மலைலாம் இருந்தா கூட இந்த அளவுக்கு பெருசா பார்த்ததே இல்லடா. டோட்டலா டிஃபரெண்டா இருக்கடா, அடிச்சு சொல்லுவேன். ஆஹா, ஐயோ, என்ன இது ஆகுது? ஈவினிங்றதுனால ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஐயோ, இந்த இடத்துல நடக்கலாமா? உள்ள பூந்துரும், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாண்டா, ஒன்னு ஒருத்த புஷ்ன்னு. ஏ, யாராவ? ஆடு ஆடு, மலையாடு மலையாடு, வரையாடு. ஓ, மலை விளையாண்டுட்டு இருக்காங்களா? அது அது மேல உக்காந்து டிராவல் பண்ண முடியுமா மலையில? அதுக்குதான் இது தேவையே. அது பேர் என்னது? மேல உக்கார முடியாது, உக்கார முடியல. அப்ப இவனுங்க இவனுங்க மேல ஓட முடியாது போல. அதுதான் சேடில் வேணும்ல? அது வந்து இதுரா, வரையாடல ஏறி உக்காந்து போனோம். ஆமா, இது என்னடா இவனுங்க மேல ஆடா? அங்க பாருங்க தலைவரே, சோறு, பர்மனன்ட் சோறு கேட்டோமே. வில்லேஜ் கிடைச்சிருச்சு, எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க, போய் லூட் பண்ண வேண்டியது. பர்மனன்ட் சோறு கேட்ட உடனே சோற காட்டுறானுங்க பாத்தி. அவள்தான்டா ஆசி. நம்ம இப்ப என்ன பெட்டு செஞ்சாச்சு? ஏய், இங்க பாரு தலைவர், டாங்கி டாங்கி, நீங்க அப்படியே இருங்க, நாங்க போய் சோறு எடுத்துட்டு வரோம். அதான் எப்படி சுத்திட்டு இருப்பான், வந்து இது பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆட்கோர்ல லூட்டு தேவையான முக்கியவசியம் கிடைச்சது. சாப்பாடு இப்ப இன்னும் நிறைய சாப்பாடு தான் கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கியமே சர்வை பண்றதுக்கு. ஓ, என்னடா வச்சிருக்க? அண்ணா, இங்க ஒரு எமரல்டு. என்னடா லூட்டு லூட்டா கிடைக்குது? இது ஆட்கோர் கிடையாது, லூட்கோர். இந்த ஏத்துவம் ஃபுல்லா பீஸ் என்னன்னாலும் பரவாயில்ல, நான் அந்த மலையை ஃபுல்லா பார்த்தே ஆகணும். நிறைய லைக் பண்ணுங்க.